ஹலோ, வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன் கணேஷ். இந்த நறுக்கி சாப்பிட்டு பார்த்தா மாங்காயிட்ட ஒரே புளிப்பு. அதான் ஊறுகாய் போட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. சரி, ஆப்பிள் எப்படி ஊறுகாய் போடுறது உங்களுக்கும் காமிக்கலாம். இந்த க்ரீன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தெல்லாம் ரொம்ப புளிப்பாக இருக்கும். நம்ம ஊருக்கார கடை வச்சிருந்தான், அவன்கிட்ட போய் கேட்டேன் ஆப்பிள் புளிக்குமாயான்னு. இல்லை, புளிச்சா நீ காசு தர வேண்டாம் அப்படின்னா. இப்போ புளிக்கிற ஆப்பிளா நாலு கூடியான்னு வாங்கிட்டு வந்தேன். இந்த கடிதம் தான் உன்னை இப்படி தூக்கி வச்சிருக்கு. இப்போ வந்து இதை நம்ம நறுக்குவோம். நறுக்கி தோலியை சீவிட்டு மாமா ரெடியாக உட்காந்துருக்கிற நறுக்கி கொடுக்கறதுக்கு பொடி பொடியாக நம்ம மிளகா மாங்காய் போடுற மாதிரி முதல்ல நறுக்கிக்கணும். நறுக்கிட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் ப்ராசஸ், ஊறுகாய் போடுறது ரொம்ப கஷ்டமே கிடையாது. பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல நறுக்கிட்டோம். என்ன நறுக்கிடுங்க. அப்பாவும் சேனலில் பங்குதாரர், ப்ரொடக்ஷன் சப்போர்ட். சரி, எப்படி தோலைகள் நறுக்கும் போது உத்தரம் பார்க்கலன்னா ஒரு வாட்ச் சாப்பிட்டுக்கலாமே பார்ப்பேன். ஆப்பிள் இல்லையா, கேமரா பிடிச்சுட்டு நிற்கிறான். அப்படி சாப்பிடுறோ சாப்பிடுறோன்னு நினைச்சிட்டு தான் எல்லாம் புளிக்கு ஆப்பிள வாங்கிட்டு இருக்கேன். எப்படி நறுக்கணும்? இப்போ மிளகா மாங்காய்க்கு நறுக்கிற மாதிரி நறுக்கணும். இப்போ வந்து ப்ரொஃபஷன் மாறிடுது. குக் வந்து அவர் ஆயிட்டாரு, கேமரா உமன் ஆயிட்டேன் நான். இப்போ சரியா? ஆ சரி. கேமரா விட்டது. பொடி பொடியாக நறுக்கிட்டு இது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் அதில் ஒரு துண்டு தின்னு பார்க்கணும். உரப்பு போடுறதுக்கு புளிப்பு எந்த அளவு இருக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி உரப்பை போட்டு. நீங்கள் இன்னொரு தூரம் பண்ண. நல்லா புளிக்குது இல்லையா? அவ்வளோதான். போன தடவை போட்டு ஒரு குண்டாங்க ஆப்பிள் ஊறுகாயும் காலி. போன தடவை அது கூட கொஞ்சம் நம்ம மிசலேனியஸ்லாம் போட்டேன்னா, கொஞ்சம் கேரட்டு வெங்காயம் இஞ்சி எல்லாம் நறுக்கி போட்டுட்டேன். நல்லா இருந்தது, ஒரு சுண்டல் மாதிரி. எங்காத்து வாசலில் எங்கா அதாவது கணேஷ்குமாராத்து வாசலில் ரெண்டு ஆப்பிள் மரம் இருக்குது. நம்பா நம்பா நம்பாத்து வாசலில் நம்பாத்து வாசலில் ஒரு ஆப்பிள் மரம் இருக்குது. அது ஒரு 45 50 காய்க்கும் ஒவ்வொரு சீசனுக்கும். சின்ன மரம் தான், அதை வந்து ரொம்ப வளர விடாமல் ஹைட்டை கம்மி பண்ணி வச்சுருக்கு. அதை பறிச்சுன்னு வந்தால் அதை இப்படி புளிக்காமல் காட்டினாங்க. அதை என்ன பண்ணுறதுன்னா, தோலியை சீவிட்டும் நம்ம புளிப்புக்கு தேவையான துண்டத்தை பருப்பில் போட்டு கொஞ்சம் இஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டு பருப்பை வேக வச்சு அது நல்லா மையம் கரைஞ்சி போயிடும். ஆப்பிள் துண்டு இருக்கிற இடமே தெரியாது. அது எலுமிச்சை மிளகாய் ரசம் மாதிரி ரசம் வச்சா சூப்பராக இருக்கும். நம்ம புளி எங்கே கரைச்சது என்ன? இவர் கேட்டார் சீமணி வெங்கட்ராமன், அந்த மாதிரி ஆப்பிள் புளிச்ச ஆப்பிள் கொல்லப்பக்கம் ஒரு ஆப்பிள் சியேட்டலெலாம் நல்லா வரும். ஒரு ஆப்பிள் மரம், நாட்டு ஆப்பிள் மரம் இருந்தாலாக்கா நம்ம அப்படியே வாக்கிங் போகும்போது மில்வாக்கியில் நான் ஃபஸ்ட்டு 2000 வந்தேன். அந்த மில்வாக்கியில் கணேஷ் கிருஷ்ணா ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருந்தா, அந்த அத்து வாசலில் வந்து ஆப்பிள் மரம் இருக்கும். கணேஷ் திட்டுவான் படிக்காதமா, அது பூச்சி மருந்தெல்லாம் தெளிப்பான்னு. நான் அவனுக்கு தெரியாமல் நைஸாகவே இருந்தினோ ரெண்டு படிச்சதும் தெரியாமல் ஆஃபீஸ் போனதும். ஆப்பிள் சாதம், அதாவது கேரட் திருவுற மாதிரி துருவி, கடுகு பச்சை மிளகாய் கடலைப்பருப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டி இந்த ஆப்பிளை கூட ஒரு பிரட்டு பிரட்டி தான் போகிறோம். ரெண்டு பஞ்சப்பொடியை போட்டு உப்பை போட்டு சாத கலந்தால் அது எலுமிச்சம்பழ சாதம். என்ன சாதம்னே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஒரு லேசான ஒரு திதிப்போட புளிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சூப்பு போட்டுருவோம், காய்கறியெல்லாம் போட்டு ஆப்பிள் 2-3 துண்டு போட்டு தக்காளிக்கு பதிலாக சூப்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பு ஆப்பிளில் நாங்கள் பண்ணாத விஷயமே கிடையாது. ஒரு இங்கேருந்து திரும்பி நான் இந்தியா போகும்போது ஆப்பிளில் மாங்காய் ஊறுகாய் மாதிரி ஊறுகாய் போட்டு கையில் கொண்டு போயிட்டேன். சரி, இப்போ இதுக்கு சொல்லு. இப்போ இதுக்கு இது இது வந்து அவன் சொல்கிற மாதிரி அந்த அளவு புளிக்கல, சும்மா நம்ம எக்ஸ்பிரஷன் காட்டுறேன். அதனால் கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் காரப்பிடி போட்டால் போகிறோம். இப்போ நம்ம இதோட ப்ராசஸை பார்த்துடலாம். முதல்ல ஒரு முட்டை எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம அலங்காரம் பண்ணிக்கிற மாதிரி ஊறுகாய்க்கு ஒரு அலங்காரம் பண்ணணும். அதனால் அதுக்கு ரெண்டு கடுகை போட்டு அது வெடித்த உடனே
சகரிகம பத பச சானிதப்ப மகரேச மகுப வீணா உதா கவ கண்ணூஞ்சல் எனக்கு அப்படி சொன்னாதான் தெரியும். இப்போ கடுகு பெருங்காயம் இதை வந்து நம்ம வந்து தட்டிடுறோம். அதில் ஊறுகாயில் ஊறுகாயில் தட்டிட்டு இப்போ இது ஆறி இருக்கும் அந்த ஆப்பிளை போட்டதுனால பெருங்காய் இவ்வளோ போர் காரப்படி அது அவ்வளோதான் உரப்பு புளிப்பு இருக்குது ரொம்ப பிடிக்கல. சரி இதில் இது முங்குற வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயோடு தான் ரொம்ப எண்ணெய் வேண்ட கம்மி அவ்வளோதான். இது பொறிச்சு விட்டு பத்தியில இது அப்படியே அதில் போட்டுட வேண்டிய உப்பு போட்டுட வேண்டியது. ஆப்பிள் ஊறுகாய் ரெடி. இதுக்கு மெந்திய பொடியெல்லாம் போட வேண்டாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு என்னென்ன போடுவேன் மெந்திய பொடியை நாலு தயிர்ஸ் அதுக்கு சாட்ட சரியாக போயிடும். நீ என்ன திங்க முடியல பச்சையா? அதாவது நீ ஒரு கதை சொல்லுவிய. ஒரு பிராமணர் ராத்திரி ராத்திரி சொல்லு அந்த கதை நீ சொல்ல அழகா இருக்கும். அதாவது இந்த காலத்தில் எங்கள் அத்தை கொல்லை பக்கத்தில் ஒரே ஒரு ரூமை வாடகை விட்டுருந்தேன். இப்போ குழந்தை எல்லாம் கிடையாது, இந்த தாத்தா பாட்டி மட்டும் இருந்தா பாவம். அந்த தாத்தா வந்து ராத்திரி அந்த காலத்துல ராத்திரி மோர் தயிர் சாப்பிட மாட்டேன். ராத்திரி சாப்பிடக்கூடாத பொருட்கள் ஒரு நாலஞ்சு சொல்லுவேன். தயிர் சாப்பிட மாட்டேன், இஞ்சி சாப்பிட மாட்டேன், நெல்லிக்காய் சாப்பிட மாட்டேன், நெய்யே வெண்ணெய் அதெல்லாம் ராத்திரி சாப்பிட மாட்டேன், கீரை சாப்பிட மாட்டேன், சுண்டைக்காய் சாப்பிட மாட்டேன், கீரை சாப்பிட மாட்டேன். ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்கா ஏன் கீரை ராத்திரி சாப்பிடக்கூடாது? அது அது வந்து கீரையில வந்து மினரல் சால்ட் வந்து மற்றதோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதனால ராத்திரி நம்ம வந்து நிறைய தண்ணியும் குடிக்க மாட்டோம், பாத்ரூமே எழுந்திருக்க மாட்டோம், நார்மலாக இருக்கிறவா எழுந்திருக்க மாட்டேன். ஏதோ டயபெட்டிஸ் கரதா ரெண்டு தடவை ஒரு தடவை எழுந்திருப்பேன், மற்றவரெல்லாம் படுத்துட்டா காலம்புறதான் எழுந்திருப்பேன். அது வந்து அந்த கிட்னியில் வந்து அது வந்து செடிமெண்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ராத்திரி கீரை சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி சுண்டைக்காயும் கால்சியம் அதிகம், சுண்டைக்காயும் ராத்திரி சாப்பிட மாட்டேன். அந்த தாத்தா என்ன பண்ணுவார் அப்படின்னா சாதம் போட்டு பாலை விட்டுவார், ஒரு துண்டு வெள்ளை கட்டி போட்டு சாப்பிடுவார். இந்த பாட்டி தனக்கு ஏதாவது பண்ணிக்கணுங்கிறதுக்கு சோம்பேறித்தனம். எப்போவுமே மொத்தையாளுக்கு ஏதாவது பண்ணி சாப்பிடணுன்னா ஒரு நாளை போல பண்ணி சாப்பிடணும்னா அது சோம்பேறியாக அதனால் சாத்தையும் விட்டுப்பா பாலையும் விட்டுப்பா ஆற்றுல என்ன ஊருகா இருக்கோ எல்லாத்துலேயும் வித விதமாக ஒரு ஸ்பூன் போட்டுப்பேன். கடங்கார பிராமணம் எப்படி தான் வெள்ளத்தை பாலும் சேர்த்த சாப்பிட்றதோ அப்படின்ட்டே சாப்பிடுப்பா. நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்து சிரிப்போம். அந்த மாதிரி இந்த மாதிரி அழகாக ஆப்பிளை எடுத்து ஆமாம் பச்சையாக சாப்பிடாம அதில் மிளகாயை போட்டு தாளிச்சு கொட்டி ஆனால் நன்னா இருக்கும். நான் ஒரு தடவை போட்டு நன்னா இருந்தது தானே கணேஷ் சொல்கிறான் இல்லையா? அது பிடிச்ச ஆப்பிள் இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணலாம். இங்கே கிடைக்கும் கனடாலேயும் அமெரிக்காலேயும் உங்களுக்கு வந்து மாங்காய் மாதிரியே ஆப்பிள் கிடைக்கும். பைய ஆப்பிள்னு பேர். சரி காட்டிடும். இது பேர் மாங்காய். இது பேர் ஆப்பிள் ஊறுகாய் தான். மிளகாய் மாங்காய் மாதிரி மிளகாய் ஆப்பிள். மிளகாய் ஆப்பிள்